வவ்வால் பாறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீன் இது. இது வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ நாங்கள் வாங்குகிறோம். இது இது பார்த்தீங்க அப்படின்னா 200 ருபீஸ் இந்த மீன். ஸோ நான் வந்து இந்த ஒரு மீனை வந்து ஃபுல்லாக அப்படியே இது ஃப்ரை பண்ணலான்றதுக்காக இதை வந்து கட் பண்ணல. அந்த மீதி இருந்த ஒரு மீனை வந்து கட் பண்ணி வாங்கியிருக்கோம். இது எல்லாமே வந்து நாங்கள் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ மீனை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருப்பாங்க. மீன் எப்போதுமே பார்த்தீங்கன்னா அதில் கட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் நம்ம மீன் வாங்கும்போதே கட் பண்ணி அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு க்ளீனிங் ப்ராசஸ் மட்டும்தான். ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு மசாலா போட்டுட்டு அப்படியே ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். இப்போ இந்த மீனை வந்து அங்கங்கே கீறி விட்டுக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்காக. அப்போ தான் வந்து நம்ம மசாலா போடும்போது எல்லாம் உள்ளே இறங்கும். இந்த லாஸ்டில் ஒரு கொடுக்கணும். இப்போ வந்து ஃப்ரைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வரமிளகா தூள் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். இது கூட வந்து உப்பு ஆட் பண்ணுறோம். இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணுறோம். கொஞ்சமாக இது கூட வந்து வீட்டு மிளகாத்தூள். ஸோ ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப மசாலா ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மசாலாவே போதும், உங்களுக்கு வந்து நல்லா அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதான். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா லெமன் வந்து ஒரு ஹாஃப் லெமன் எடுத்துருக்கோம். அதை வந்து நல்லா புளிஞ்சு விட்டுக்கிறோம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வைக்க வேண்டியதான். ஃபிஷ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேலே நல்லா வந்து ஊறிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயில் ஊற்ற ஒரு 4 ஸ்பூன் ஆயில் வந்து ஊற்றிருக்கோம். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். அது மீன் வந்து பார்க்குறதுக்கு ஒரு சின்ன சைஸ் மாதிரி தெரியும் வீடியோவில், ஆனால் அது வந்து ஒரு மீடியமான சைஸான மீன் தான். அது வீடியோவில் பார்க்குறதுக்கு வேணால் சின்ன மீனாக தெரியும். இப்போ இதை வந்து இன்னொரு சைடு திருப்பி விட போகிறோம். இப்போ வந்து ரெண்டு சைடும் நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. பாருங்க, ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு ஃபிஷ் எடுத்துடலாம். ஃபிஷ் வந்து இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துடலாம்.
இது வந்து இன்னொரு மீன் சொன்னது இல்லை அதோட பீஸ் இது இதை ஆட் பண்ணிடலாம். மீன் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இன்னொரு சைடு திருப்பி விட்டுணும். இந்த மண்டை வந்து பார்த்தீங்கன்னா வேகிறதுக்கு வந்து இதாகும். ஸோ அதனால் இதை மட்டும் நல்லா இந்த மாதிரி வச்சு சென்டராக வச்சு அதை வந்து ஃப்ரை பண்ண விடுறோம். ஃபிஷ் வந்து இப்போ நல்லா வந்து வந்துடுச்சு, எடுக்க போகிறோம். Wow.